இந்த நாளில் நாம் தியானத்துக்காக விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்கிற ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி விசுவாசம் என்ற வார்த்தை நாம் அதிகமாக கேட்கிற பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது விசுவாசம் விசுவாசம் ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை தான் விசுவாசித்து நடக்கிற நல்ல ஒரு மேன்மையான வா வாழ்க்கை இந்த விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உண்டாக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நாம் விசுவாசித்தோம் கத்தரை விசுவாசித்தோம் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு என்பதை விசுவாசித்தோம் அவரிடத்துல பாவங்களை அறிக்கை செய்தோம் நாம் விசுவாசித்து அவரிடத்துல கேட்டோம் கத்தர் மிகுந்த கிருபையினால் இரக்கத்தினால் நம்மை ரட்சித்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு கூட அந்த விசுவாசத்தின் கிரியை வெளிப்பட வேண்டும் என்று கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதை நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக இருந்தாலும் விசுவாச பாதையில் நாட்கள் செல்ல செல்ல விசுவாசம் என்பது வேறு சில காரியங்கள் மேல பதிக்கப்பட்டதாக சார்ந்து கொள்ளுகிறதாக மாறிவிடுகிறது விசுவாசம் என்றால் ஒரு நம்பிக்கை விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று எப்ரையர் பதினொன்று ஒன்றிலே நாம் அழகாய் படிக்கிறோம் விசுவாசத்தை நாம் எங்கு வைத்திருக்கிறோம் எதன் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது நாட்கள் போகும்போது உலக காரியங்களை சார்ந்து கொள்ளுகிறோமா என்றால் கத்தர் மேல் விசுவாசமா இருக்கிறோமா காண்கிறவைகளை சார்ந்து கொள்ளுகிறோமா இல்ல காண்கிறவைகள் இது எனக்கு வேண்டும் இது எனக்கு இருக்க வேண்டும் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று மட்டும் காண்கிறவைகளை பார்க்கிறோமா இல்ல காணாதவைகளை பார்க்கிறோமா மாறி போகிறவற்றை கடந்து போகிறவற்றின் மேல நம்ம விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கிறோமா அதாவது ஒரு பணம் பொருட்கள் இன்னும் நமக்கு மக்களுடைய ஆட்களுடைய உதவிகள் அந்த சப்போர்ட் இப்படிப்பட்டவைகளை இது எனக்கு இருந்தால் இது எனக்கு வேண்டும் இது எனக்கு கிடைத்து விட்டால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அந்த கத்தர் மேல் வைக்க வேண்டிய அந்த மேன்மையான விசுவாசத்தை உலகத்தின் காரியங்கள் மேல் மாறி போகிறவைகளின் மேல் வைக்கிறோமா அல்லது நிலையானதின் மேல் வைக்கிறோமா நிலையானவர் நம்முடைய ஆண்டவர் அவர் ஒரு நாளும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகிறவைகளும் அல்ல அப்போ மாறாத கத்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறோமா அதுபோல மாயையானவற்றின் மேல் விசுவாசமா இருக்கிறோமா உண்மையானவற்றை விசுவாசிக்கிறோமா அதுவும் அப்படிதான் புகையை போல தோன்றி மறைந்து போகிற காரியங்கள் ஏதோ பெருசா வருகிறது போல இருக்கும் உடனே அதை பார்த்த உடனே ஒரு ஒரு பெரிய திருப்தி சில நேரத்தில் வந்து விடுகிறது உலகத்தின் காரியங்களில் அப்ப அப்படி ஒரு திருப்தி கொண்டிருக்கிறோமா இருக்கிறோமா இல்லை என்றால் அந்த அந்த உண்மை மேன்மை அதற்காக இப்போது இருக்கிற அந்த உண்மையான வாழ்க்கை சத்தியம் கத்தர் கற்றுத்தந்த சத்தியம் சத்தியத்தை விசுவாசித்து வாழ்கிறோமா அதுபோல நிழலை நம்புகிறோமா இல்ல நிஜமானதை நம்புகிறோமா ஒரு திடீரென்று தரையில ஒரு நிழல் தெரிகிறது உடனே இதுதான் அப்படின்னு நினைக்கிறோமா ஒரு பறவை பறந்து போகலாம் இல்லை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தரையாக இருக்கிற இடத்துல பார்த்தா இந்த மேலே இருக்கிறவைகள் அப்படியே கீழே மிக அழகாக தெரியும் உடனே நாம இல்லை ஃபேன் கீழே தான் ஃபேன் இருக்கு அப்படின்னு நினைப்போமா இதுதான் அந்த நிழலை நம்புவது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மேலே பார்ப்போம் மேலே பார்த்து ஃபேன் மேலே இருக்குது அப்படிதான் அப்போ நம்ம இந்த நிழலை நம்புவதில்லை நிஜத்தை நம்புகிறோம் அப்போ இதுதான் கத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீ காணாததை விசுவாசிக்க வேண்டும் நிலையானதை விசுவாசிக்க வேண்டும் நிலையானது எது என்று தெரிந்து கொண்டு விசுவாசிக்கணும் எப்படி தெரிந்து கொள்ளுவது கத்தடைய வேதத்தில் அதை குறித்து மிக அழகாக கத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு தேவை நிலையானதை பற்றி கொள் மாறி போகிறதை பற்றி கொள்ளாத நிலையா நிலையானதை பற்றிக்கொள் உண்மையானதை சத்தியம் எது என அறிந்து வேதத்தை நன்றாக வாசித்து சத்தியத்தை புரிந்து கொண்டு அது போல கூடுகிற நேரங்களிலே ஆலயத்துல வரும்போது கத்துடைய வார்த்தைகள் புறப்படும் போது சத்தியமானவைகளே அவைகளை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் வெளியே போனோனை காண்கிறதை பார்த்து அதை விசுவாசித்து விட கூடாது இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் அதில் சார்ந்து கொண்டு அதை விசுவாசித்து சாரக்கூடாது அதையெல்லாம் படைத்த கத்தரை விசுவாசிக்க வேண்டும் லூயா அவர் தானே சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் பார்த்து நீ கவலைப்படாதே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப இதெல்லாம் பார்த்து இதற்காக இது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அதாவது ஞானமற்றவர்கள் நாடி தேடுகிறார்கள் நீங்கள் என்னுடைய ஞானத்தை பெற்றவர்கள் அதனால இதை நாடி தேட வேண்டாம் என்னை நாடி தேடுங்கள் என்று அழகாக சொல்லுகிறார் அப்ப நம்முடைய விசுவாசத்தை நிலையானதின் மேல் வைக்கணும் ஆனா அது காணாது நம் கண்களுக்கு காணப்படாதவைகளா இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாததை விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான்னு தோமாக்கு மிக அழகா சொல்லிக் கொடுக்கிறார் அவருக்கு பார்த்துதான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டார் ஆனா இயேசு சொல்லிட்டார் சரிப்பா நீ பார்த்து விசுவாசி ஆனா பாரு என்னையே பார்க்காம நிறைய பேர் விசுவாசிக்க போறாங்க அது யார் தான் நாம தான் ஹாலலூயா என்னை பார்க்காம கண்ணால காணாம என்ன விசுவாசிக்க போறாங்க அவர்கள்தான் பாக்கியம் உள்ளவர்கள் ஹாலலூயா ஹாலலூயா நிச்சயமாகவே காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் அந்த விசுவாசித்தால் மட்டும் போதாது அந்த விசுவாசத்திற்கான கிரியை செய்ய வேண்டும் என்று கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதை யாக்கோபு நான்காவது அதிகாரத்துல அந்த கிரியை உள்ள விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய படிக்க முடியும் இப்போ நான் அதற்குள்ளே போகல ஆனா நம்முடைய விசுவாசம் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதற்காக விசுவாச கிரியை செய்ய வேண்டும் விசுவாசம் ப்ளஸ் விசுவாச கிரியை தான் நீதியை கொண்டு வருகிறது அதுதான் தேவனுடைய பார்வையில் நம்மை நீதிமான்களாக நிறுத்துகிறது அதற்காக ரெண்டு பேருடைய வாழ்க்கையை வைத்து தியானித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக காணாததை குறித்து தேவ எச்சரிப்பு காணாததை குறித்த தேவ எச்சரிப்பு இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் எப்ரேயர் பதினொன்று ஏழு சரியபிரேயர் பதினொன்று ஏழு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் ஹாலலூயா ஹாலலூயா இந்த நோவாவை குறித்து இந்த காரியத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாம பார்க்கிறோம் காணாதவைகளை குறித்த ஒரு தேவ எச்சரிப்பை அவன் காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு எபிரேயர் பதினொன்று ஏழா துவசனத்துல மிக அழகாக இதை குறித்து சொல்லி இருக்கிறது காணாதவைகளை குறித்த ஒரு தேவ எச்சரிப்பு அவனுக்கு கிடைத்தது அதுவரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை ஆனா ஆண்டவர் அவரிடத்துல மிக அழகாக அந்த உலகம் எப்படி ஒரு அழிவுக்குள் வரப்போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் மிக அழகாக பார்க்க முடியும் ஆறாவது அதிகாரம் தொடங்கி அந்த சம்பவம் மிக அழகாக இருக்கிறது ஆனால் அந்த ஆறாவது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் தெளிவாக நோவாவுக்கு அதை குறித்து சொல்லி கொடுக்கிறார் மக்கள் மக்களுடைய அக்கிரமங்கள் ஜனத்தின் அக்கிரமம் மிகவும் பெருகிவிட்டது இனி நான் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது மனுஷனுடைய யத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்ததும் நித்தமும் பொல்லாததே என்று ஆதியாமம் ஆறு ஆறாவது ஐந்தாவது வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் அவ்வளோ பொல்லாததாய் போய்விட்டது எனவே இந்த மக்களை நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் அழிவுக்காக ஜனங்களை அழிக்கிறது மட்டுமில்லாத உலகம் முழுவதையும் பூமியே கத்தர் அழிக்கப் போகிறார் அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஒரு எச்சரிப்பை தேவன் நோவாவுக்கு கொடுத்தார் எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட உடனே ஆனா அவருக்கு இதுவரைக்கும் அவருக்கும் சரி அந்த நாட்கள்ல வாழ்ந்த மக்களுக்கும் சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவர்கள் பார்த்ததே இல்லை அதுவரைக்கும் நடந்ததே இல்லை ஒரு அழிவு என்பதை அவர்கள் பார்த்ததே இல்லை அவ்வளவு ஆசீர்வாதமாக உலகம் இருந்து கொண்டிருந்தது அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில மக்கள் நிர்விசாரமாய் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் பாவம் அக்கிரமம் பெருகிக்கொண்டே கொண்டே போனதுனால் கத்தர் அந்த ஜனத்தை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் இந்த ஒரு சூழ்நிலையில அவர் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தார். அந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பு கிடைத்தது நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு கிடைத்த உடனே அவர் அதை விசுவாசித்தார் ஹாலலூயா நோவா அதை நம்பினார் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்தார் சரி இப்படி நடக்க போகிறது ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு ஜலப்பிரளயம் என்று சொன்னார் ஜலப்பிரளயம் என்றால் அந்த மக்களுக்கு உண்மையாகவே தெரியாது ஆனா அந்த காணாத ஒரு விஷயத்தை நோவா விசுவாசித்தார் ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று சொன்ன உடனே அதை அழகாக நோவா விசுவாசித்தார் விசுவாசித்த நோவா பயபக்தி உள்ளவரானார் பயபக்தி பயபக்தி எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் இந்த உலகம் ஜல ஜலத்தினால் இந்த பூமி முழுவதும் ஜல பிரளயத்தினால் அழிய போகிறது அப்ப அந்த அழிவுல நாம் ஆட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பயபக்தியாய் ஆண்டவருக்கு நேராக சரிப்படுத்தினார் மட்டுமல்ல பேழையை தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார் நம் நம்ம அப்படித்தானே வாசித்தோம் பதினோரா எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் ஒரு பேழையை உண்டு பண்றார் அந்த பேழையை உண்டு பண்ணி அது அதை போல அவர் விசுவாசித்தார் நீதியை பிரசங்கித்தார் என்று ரெண்டு பேதுருவில் மிக அழகாக படிக்கிறோம் அவர் நீதியை ரெண்டு பேதுரு ரெண்டு ஐந்தில் அவர் விசுவாசித்தார் பேழையை உண்டாக்கினார் தன் வாழ்க்கையை பய பயபக்தி உள்ளதாக மாற்றி கொண்டார் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அதை பிரசங்கித்தார் பிரசங்கித்தார் எல்லாரும் கேட்டாங்க அவர் கூப்பிட்ட மாதிரி வந்து அநேகர் அவருக்கு இந்த வேலையில் உதவி இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார் அவர் எல்லாம் நோவா எல்லாருக்கும் இந்த வார்த்தையை பிரசங்கித்து 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 இருந்தார் ஆனா அதை ஒருவரும் விசுவாசிக்கவில்லை நோவா குடும்பத்தாரை தவிர வேறு ஒருவரும் விசா விசுவாசிக்கவே இல்லை அப்போ அந்த நோவா எவ்வளவு விசேஷமானவர் ஆண்டவருடைய பார்வையில அவருக்கு பெரிய கிருபை கிடைத்ததுக்கு இதுதான் ரகசியம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆமா ஆமா ஆண்டவர் அழிப்பார் உண்மைதான் ஜலப்பிரலயம் வரும் உண்மைதான் என்று சொல்லி விசுவாசித்து விட்டு தான் பயபக்தி அடையாமலும் தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணாமலும் மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்லாமலும் இருந்திருப்பார் என்றால் அந்த விசுவாசம் பிரயோஜனமற்றதாக மாறியிருக்கும் ஒரு நாள் நிச்சயமாக ஜலப்பிரளயம் வந்திருக்கும் பெரிய ஒரு அழிவு நடந்திருக்கும் அதுல நோவாவும் சேர்ந்து அழிந்து போயிருப்பார் ஆனால் இந்த நோவாவுக்கு ஒரு பயபக்தி உண்டானது தேவனை குறித்த ஒரு பயபக்தி உண்டானது இந்த நாட்களிலும் கூட ஒரு அழிவை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல மத்தையு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரையுள்ள வசனத்தை நாம் வாசித்தோமானால் மிக அழகாக அதிலே எழுதியிருக்கிறது வாசிக்கலாமா யாராவது ஒருவர் வாசிங்க மத்தையோ இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எனில் எப்படி ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜப் பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் எவ்வளவு தீர்க்கமாக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இதே போல லூக்கா பதினேழு இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களிலும் இதே போல கொடுக்கப்பட்டிருக்கிறது நோவாவின் காலத்தில் நடந்தது போல அந்த நோவாவின் காலத்தில் அப்ப என்ன நடந்திருக்குது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஜனங்கள் தங்கள் வழியிலே நடந்து கொண்டிருந்தார்கள் நம் ஆதியமத்தில் படித்தோம் ஜனத்தினுடைய அக்கிரமம் தேவ சமூகத்துல போய் எட்டினது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கினது இவ்வளவு ஒரு பயங்கரமான கால கட்டத்தில்தான் தேவன் அந்த ஜனத்தை அழிக்கும் படிக்கு பூமியை அழிக்கும் படிக்கான கிரியையை செய்கிறார் அதற்கு முன்பாக அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் அந்த நோவாவுக்கு எப்படி எச்சரிப்பை கொடுத்தாரோ அது போல நமக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் நம் வேதத்துல படிக்கிறோம் அல்ல வேதத்தில் எழுதி இருக்கிறது இப்போ வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பூமி சீக்கிரமா அழிந்து போகும் உலகத்துக்கு அழிவு சீக்கிரமா நெருங்கி இருக்குது உலகம் அக்கிரம் அக்கிரமம் உலகத்தின் அக்கிரமம் உலகத்தின் சூழ்நிலைகள் பூமியினுடைய எல்லா காரியங்களை பார்க்கும் போதும் உலகம் சீக்கிரமாய் முடிந்து போகும் சீக்கிரமாய் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள் அப்ப எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இயற்கை அதை வெளிப்படுத்துகிறது பல சூழ்நிலைகள் அதை வெளிப்படுத்துகிறது பரிசுத்த வேதாகமம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறது கால காலங்களில் தேவன் அவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது வெந்து உருகி சாம்பலாய் போகும் என்று சொல்லி இருக்கிறது அப்ப இப்படி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற பூமியிலே வாழுகிற நாம் எவ்வளவு ஒரு பயத்தோட வாழ வேண்டும் எவ்வளவு ஒரு பக்தியோடு வாழ வேண்டும் ஹலலூயா அன்பான தேவ பிள்ளைகளே அன்று நோவாவுக்கு தேவனுடைய எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட போது நோவா உடனடியாக அவர் அந்த காரியத்தை விசுவாசித்தார் விசுவாசித்தார் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கப்படும் போது அநேகர் விசுவாசிப்பாங்க எல்லாரும் எல்லாருமே சொல்றாங்கல்ல இந்த பூமி சீக்கிரத்திலே அழிந்து போகும் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள் ஆனால் அப்படி ஒரு முடிவு வந்தால் எப்படி நான் தப்ப வேண்டும் அதற்கு தப்பும் வழி என்ன என்று யோசிப்பவர்கள் மிக சிலர் அவர்கள் தான் ஆண்டோட பாதத்தை வந்து அண்டி கெட்டி பிடித்து கொண்டிருக்கிறோம் ஹாலலூயா ஹாலலூயா சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டா சங்கீதத்துல கடைசி வசன படிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும் படிக்கு அவருடைய முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஹாலலூயா ஹாலெலூயா அன்பான தேவ பிள்ளைகளே அப்போ நமக்கும் இந்த வார்த்தைகள் கிடைத்திருக்கும் போது நாம் அந்த கிடைக்கிற நேரத்தில் ஜாக்கிரதையா இருப்போம் சில நேரம் வசனம் வாசிக்கும் போது இது மாதிரி வார்த்தைகள் வந்ததுன்னா உடனே கொஞ்சம் கூட ஆண்டோ சமூகத்தில் தாழ்த்தி பயபக்தியாகி ஆண்டோடைய பாதத்தை பிடிப்போம் பிறகு உலகத்தின் பல காரியங்களிலே குடும்பத்திலே சில காரியங்கள் அப்படிலாம் ஈடுபட்டு கொண்டே போகும்போது நமக்கு அப்படியே அந்த ஜாக்கிரதை உணர்வு பயபக்தி கொஞ்சம் கொஞ்சமா சில நேரங்களில் குறைந்து விடுகிறது உள்ள நம்முடைய வேலைகள் வேலை பழுக்கள் வருகிற பிரச்சனைகள் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எழும்போது அந்த ஜாக்கிரதை உணர்வு நம்மை விட்டு குறைந்து போகிறது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அந்த நோவா எப்படி ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை செய்தானோ அது போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி பயபக்தி மட்டுமல்ல அந்த பேழையை கட்டினான் பேழையை கட்டினான் அவனுக்கு அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே எச்சரிப்பு கிடைத்த உடனே அந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் சூடாக பேழையை கட்டுவதற்கான ஏற்பாடு ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக இருப்போம் அப்படிலாம் இருக்கல அவர் ஜாக்கிரதையா பேழையை கட்டி கொண்டே இருந்தார் அதுபோல மிக ஜாக்கிரதையாக நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தார் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் இந்த ரெண்டு வேலையும் தான் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வேலை அழிவை குறித்த ஒரு தேவை எச்சரிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அழிவு ஒருவேளை நாம் பார்க்கல ஏதோ சின்ன 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 அழிவுகளை பார்க்கிறோம் ஆனா முழுவதுமாய் அக்கினிக்கரையாக போகுமா என்று சொல்லி நான் பார்த்ததில்லை ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு எச்சரிப்பை நமக்கு வைத்திருக்கிறார் அதற்கு முன்பாக அவர் வந்து தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு சென்று விடுவார் அந்த அக்கினியில் சிக்காம இருக்கிறதுக்கு அப்போ அதில் நாம் அந்த அக்கினியில் அந்த தண்டனையில் அந்த வேதனையில் நாம் சிக்கக்கூடாது கூடாது என்றால் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பயபக்தியாய் நாம் வாழ வேண்டும் மட்டுமல்ல நம்முடைய அந்த பேழையை கட்டுகிற வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பேழை என்று சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது காட்டுகிறது பேழை ஒரு நாளும் கட்டணும் ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டே இருக்கணும் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணி கூடாது ஏனென்றால் ஒரு நாள்ல கட்டுற வேலையை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அது அப்படி பாழாகி விடும் அது குறைந்து போய்விடும் சும்மா அது அப்படியே கட்டுறதை நிறுத்தி போட்டுட்டா சாதாரணமாகவே ஒரு மரத்துல ஒரு வேலை செஞ்சு அப்படி மண்ணில் போட்டுட்டா பாதியில கரையை வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் அது அப்படியே மோசாகி போய்விடும் இல்லையா அந்த வேலை ஒவ்வொரு நாளும் நடைபெறணும் வேலை முடியும் வரை அந்த வேலையை துரிதமாய் முடித்து அதுக்கு உள்ளும் புறம்பும் கீழ்ப்பூசி மிக அழகாக செய்ய சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர் இந்த நோவாவுக்கு இது போல நம்முடைய வாழ்க்கையாகி அந்த பேழையை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்ப வேண்டும் ஹலல்லூயா பயபக்தியோடு கட்டி எழுப்ப வேண்டும் ஏனோ தானோ வென்று அல்ல சரி நம்ம சும்மா ஜோம் பண்ணி பைபிள் படிச்சு அப்படி இருந்துட்டா போதும் யாருக்காவது பாக்குறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை கத்தர் நம்மிடத்தில் விரும்பவில்லை ஜாக்கிரதை உணர்வோடு பேழையை கட்ட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹலலூயா ஹலலூயா பயபக்தி உள்ளவனாகி பயபக்தி உள்ளவனாகி என்று நோவாவை குறித்து அழகாக எழுத எழுதப்பட்டிருக்கிறது அந்த பயபக்தி நமக்குள்ளாக இன்று எப்படி இருக்கிறது நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம் முதலாவது அங்கே ஆரம்பிப்போம் தேவ சமூகம் பயபக்திக்குரியது நாம எப்படி பயபக்தியா இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல கண்களை மூடி ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் கண்களை மூடி ஜெபிக்கிறோமா வார்த்தைகளை கேட்கும் போது விழிப்பா இருந்து கேட்கிறோமா இல்லை எதையோ நினைத்து கொண்டு இருக்கிறோமா தூக்கத்துக்கு இடம் கொடுக்கிறோமா எப்படி நாம இருக்கிறோம் பயபக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதே போல வார்த்தைகளை பேசுகிறோம் நமக்கு ரொம்ப பயபக்தியை கவனிக்க வேண்டிய ஒரு இடம் நம்முடைய நாவு நம்முடைய வாய் வார்த்தைகள் பேசும்போது எப்படி இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் பயபக்தியாக இருக்கிறதா பயபக்திக்குரிய வார்த்தைகளை பேசுகிறோமா வீட்டுல பேசினாலும் சரி வெளிய பேசினாலும் சரி வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி யாத்திரை செய்யும் போது ஆனாலும் சரி விசுவாசிகளுக்குள்ளே ஆனாலும் அவிசுவாசிகளோடு ஆனாலும் எப்போதும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது சில நேரத்திலே ஆலயத்துக்கு வரும்போது சக விசுவாசிகளை சந்திக்கும் போது தேவ பிள்ளைகளோடு பழகும் போது கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள் மதிப்பான நல்ல மேன்மையான வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டு உலகத்தாரோடு ஒரு கல்யாண வீட்டில் போகும்போதோ பொதுவான இடங்களில் பழகும் போது அவர்களைப் போல நாம் பேசி விடுகிறோமா கத்து நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் இந்த உலகத்திலே நம்மை அவர் அவருக்கென்று ரட்சித்து பிரித்தெடுத்து தம்முடைய பரிசு தாவியை நமக்கு தந்து ஞானஸ்நானம் ஸ்நானம் உடன்படிக்கையை நாம் செய்யும்படி செய்து தொடர்ந்து அவருடைய சத்தியத்தின் வழியிலே நடக்கும்படி தெரிந்து கொண்ட கத்தர் வேலை முடிஞ்சிட்டுன்னு நம்மளை அப்படி விட்டுவிட மாட்டார் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நம்மேல் கவனமாக இருக்கிறார் ஹலல்லூயா எப்படி நம்முடைய தேவைகளை எல்லாம் தந்து நம்மை ஆதரிக்க அவர் கவனமாக இருக்கிறாரோ நம்மேல் கரிசனையாக இருக்கிறாரோ அதே போல அதைவிட அதிகமாக நம் ஜீவிய பாதையில் எப்படி நடக்கிறோம் என்ன பேசுகிறோம் எப்படி பழகுகிறோம் என்பதை அவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார் அதற்காக தான் பரிசு தாவியானவரை நமக்குள் வைத்திருக்கிறார் நமக்கான தேவ தூதர்களை நம்மை குறித்து ரிப்போர்ட் பண்ணுகிற தேவ தூதர்களை நமக்கு என்று வைத்திருக்கிறார் சும்மா நம்மளை விட்டுவிடவில்லை அவர் கவனமா இருக்கிறார் தேவ பிள்ளைகளை அன்று தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா எப்படி பயபக்தி உள்ளவனாகி பேழையை கட்டி எழுப்பினாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பயபக்தியோடு வாழ வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு பயபக்தி ஒரு வேலையை செய்தாலும் ஒரு பயபக்தி தனிமையா தான் நீங்க வேலை செய்றீங்க உங்க வேலைகளை ஒருத்தருமே பார்க்கல உண்மைதான் உங்களோட யாருமே இல்லை ஆனா உங்களுக்குள் பயபக்தி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சில நேரத்திலே பக்கத்துல ஒரு சிலர் யாராவது இருந்தா வேலையை ஒரு மாதிரி செய்கிறதும் ஒருவருமே இல்லாவிட்டால் வேற மாதிரி செய்கிறதுமா சிலருடைய வாழ்க்கை இருக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே அப்படி நீங்க யாராவது இருக்கிறீங்களா பயபக்தி உள்ளவர்களாய் உங்க வேலையை செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் நான் என்ன போடுறேன் என்ன சேர்க்கிறேன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்காங்க யாருமே என்னை பார்க்கலையே என்று சொல்லி ஒரு சமையல் வேலையை கூட நம்ம செய்யக்கூடாது அதுல கூட கத்தர் என்னை பார்க்கிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதுனா அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான் பரிசுத்தம் பரிசுத்தவாட்டி ஏன் மேல ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார் என்னை பாதுகாக்க பார்ப்பதை போலவே என்ன நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் எனில் பயபக்தி இருக்கிறதா என்பதை அவர் மிக அழகாக பார்த்து கொண்டே இருக்கிறார் சாத்தானும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அது இன்னொரு பக்கம் ஆனால் கத்தர் நோக்கமா இருக்கிறார் அவருடைய மனது வேதனைப்படக்கூடாது அல்லவா அன்று நோவா அதை கேள்விப்பட்டு தேவ எச்சரிப்பை பெற்று அதை விசுவாசித்தான் இந்த உலகம் அக்க சில பிரளயத்தினால் அழிக்கப்பட போகிறது சகல மாம்ச ஜந்துக்களும் அழிக்கப்பட போகிறது ஒரு பெரிய அழிவு நடக்க போகிறது இந்த அழிவில் நான் சிக்கிக்கொள்ள கூடாது என்று நேர்த்தியாக பேழை அழகாக கட்டி எழுப்புகிறார் நீதியை பிரசங்கித்தார் நாமும் செய்ய வேண்டிய அடுத்த வேலை நீதியை பிரசங்கிக்க வேண்டும் ஹாலல்லூயா நம்முடைய வாழ்க்கையை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தினரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் நாம் செய்கிற காரியங்களிலும் அப்படி உண்மையுள்ளவர்களாய் பய பயபக்தியாய் நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் மட்டுமல்ல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீதியை பிரசங்கிக்க வேண்டும் எப்படி பிரசங்கிப்பது அவளுக்கு ஒரு மைக் எடுத்துக்கொண்டா இல்ல யார் யாரிடத்தில் யாரிடத்தில் பேசுகிறோமோ யார் யாரை பார்க்கிறோமோ ஒரு டெலிபோன்ல பேசுனா கூட சாதாரணமா நீங்க ஒரு சின்ன கொஞ்ச நேரம் பேசுவீங்க அப்படி பேசும்போது கூட இந்த ஒரு காரியத்தையும் பேசணும் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார் அதற்கு முன்பாக நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாகணும் இல்லை இந்த உலகத்தின் க ரொம்ப கடினமான காரியம் அரசியல் சூழ்நிலைகள் அங்கங்கே நடக்கிற துக்கமான துன்பமான சூழ்நிலைகள் எல்லாம் நிகழ்ச்சிகள் செய்திகள் செய்திகளெல்லாம் பேசும்போது கடைசி அந்த துக்கத்தோடு முடிச்சிடக்கூடாது அது இதெல்லாம் முடிவுக்கு ஆரம்பமா இருக்குதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் சீக்கிரமா அந்த உலகம் முடிய போகுதுங்கிறத காட்டுது அதனால நாம் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடுவோம் காத்து கொள்ளுவோம் என்று சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷனோட நம்ம அந்த ஒரு வார்த்தைகளோட நம்முடைய கான்வர்சேஷனை நம்முடைய உரையாடலை முடிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை அப்படி அந்த மாதிரி நீதியை சொல்லுகிறத போல

விசுவாச கிரியைகளையும் மிக அழகாக செய்தான் அதனால அது அவனுக்கு நீதியாக அந்த நீதிக்கு சுதந்திரவாளியானான் அந்த வசனத்தில் நாம் அப்படிதானே படிக்கிறோம் அவன் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் அவனை கத்தர் விட்டுவிடவில்லை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவனாக தான் காணாத ஒரு காரியத்தை சொன்னபோது இந்த உலகத்தில் வாழ்ந்த திரளான ஜனங்கள் அதை விசுவாசிக்கல ஆனால் நோவா அதை விசுவாசித்தான் ஹால லூயா ஹாலெல்லூயா விசுவாசித்த நோவாவுக்கு கத்துறதை நீதியாக நீதியினால் உண்டாக அந்த சுதந்திரத்துக்கு அவனை சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டார் ஹாலெல்லூயா அவன் விசுவாசம் வீணாய் போகவே இல்லை ஒருவேளை பேழையெல்லாம் கெட்டி இவன் ரொம்ப பயபக்தியா உண்மையா வாழ்ந்து அநேகருக்கு இதை பற்றி சொல்லி அழிவு வரப்போகிறது நீங்க எல்லாம் அந்த பேழைக்குள்ள வாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க கடந்து வாங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கும்போது இதுக்கு அப்படியே நாள் கணக்கில் நடக்கவே இல்லை என்றால்

தியானிக்க போகிறோம் ஏராளமான காரியங்களை நாம் வாசிக்கிறோம் விசேஷமாக அந்த எபிரேயர் பதினோரு அதிகாரத்தில் வாசிச்சா விசுவாச வீரர்களின் பட்டியல் ஏராளம் இருக்கிறது விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை விடுவித்தாலும் விடுவியாமலும் நாங்கள் இந்த தீமை செய்ய மாட்டோம் பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் தைரியமாய் பேசினார்கள் அந்த விசுவாச கிரியையை கத்தர் கனம் பண்ணினார் ஹாலல்லூயா எங்கேயுமே விசுவாசித்தவர்களை விசுவாசத்தினால் கிரியை செய்தவர்களை கத்தர் வெட்கப்படுத்தினதே இல்லை எனவே நாமும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினால் கிரியை செய்ய வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் அந்த விசுவாச கிரியை வாழ வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் நம் நாம் மட்டுமல்ல நம் குடும்பம் நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களையும் இதற்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துக்களாய் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே நீதியை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்று பிரசங்கிக்கிறீர்களா நீங்க இதோ நம்ம மாதத்தில் சில நாட்கள் வெளி ஊழியத்துக்கு போகும்போது மட்டும் நீதியை குறித்து சொல்லுகிற அனுபவம் அல்ல அனுதினமும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் நீதியை அறியாதவர்கள் விசுவாசியாதவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஏராளம் ஜனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அன்று ஏசுவின்டைய உயிர்த்தெழுதலை தோமா விசுவாசிக்கவில்லை அவருக்கு விசுவாசிக்க முடியல ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கல்ல நாங்க பார்த்தோம் நாங்க பார்த்தோம் நாங்க பார்த்தோம்னு சொன்னோன்னு இவருக்கு தோணி நான் பார்க்கலையே நான் பார்க்கலையே அது அது சொல்லும் போது ஒருபடி கூட அவருடைய எல்லாம் என் கை போட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டார் ஆனா அப்ப கூட ஆண்டவர் வந்து அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டு காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் ஹலல்லூய்யா ஹால லூயா இன்றைக்கு யாராவது கேட்டுட்டே இருக்கிறீங்களா இந்த காரியத்துல நீங்க எனக்கு காட்டுனா தான் நான் விசுவாசிப்பேன் ஆண்டு ஒரு சொப்பனத்திலையாவது காட்டுங்க ஆண்டு இல்ல இல்லைனா ஏதாவது ஒண்ணு காட்டிதாங்க அப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றார் சில நேரம் தோமாவுக்கு சொன்ன மாதிரி காட்டுன மாதிரி உங்களுக்கு காட்டுவார் ஆனா அதை விட மேன்மை என்ன தெரியுமா ஆண்டவர் ஏசு எதிர்பார்க்கிறார் காணாதி இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹாலலூயா ஹாலலூயா ஒரு அழிவு வரப்போகிறது என்பதை குறித்த ஒரு தேவ எச்சரிப்பை பெற்ற நோவா காணாதிருந்தும் விசுவாசித்தான் ஹால லூயா ஒரு அடி பாடி நம்முடைய வார்த்தைகளை தொடருவோம் கத்தரை கண்டு விசுவாசி பதிலும் காணாமல் நம்பினால் பாக்கியமே தரிசி தல்ல விசுவாசத்தாலே தங்கினில் வசிக்கும் கத்தருக்குள் பரிசுத்தாவியில் விஸ்வாசத்தாலி நாமும் பிழைப்போம் பசுமை செழிப்புடன் வாழ்வோ இசுதீவனை நம்பினோரி பசுமைச் செழிப்புடன் வாழ்வோ இசுதீவனை நம்பினோரி விசுவாச தாலி நாமும் பிழைப்போம் பூ அலலூயா கண்டு விசுவாசிக்கிறதைக் காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நமக்கு கிடைத்திருக்கிற தேவ எச்சரிப்பு நோவாவுக்கு கிடைத்தது போன்ற தேவ எச்சரிப்பை குறித்து பயபக்தி உள்ளவர்களாக நாம் வாழுவோம் அதற்காக நம் வாழ்க்கையை கட்டி எழுப்போம் சும்மா பயந்து பயந்து ஆண்டவர் யேசுவர போறாரு அதுக்கு பிறகு உலகம் அழிய போகுது என்று சும்மா அப்படி ஒரு பயம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தா போதாது அந்த விசுவாசி எதை விசுவாசித்தோமோ ஆண்டவருடைய அந்த அவர் தரப்போகிற அழிவை விசுவாசிக்கிறோம் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு பாதுகாவல் உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம் இதெல்லாம் ஒரு வெளிப்படுத்தி பயன்படுத்தி தந்திருக்கிறார் அப்போ நான் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தோ ஜாக்கிரதையோடு பயபக்தியோடு கூட நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம் அந்த அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம் அடுத்த குறிப்பு காணாதவைகளை குறித்த தேவ தரிசனம் காணாதவைகளை குறித்த தேவ தரிசனம் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தரிசனம் அதன் அடிப்படையில் ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த அழைப்பு புறப்பட்டு போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார் வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் அழகாக இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றவுடன் அதுல சந்தேகப்படவே இல்லை ஆதியாமம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரை நாம் அழகாக இதை படிக்கிறோம் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் படும் என்றார் நான்காவது வசனம் ஆரம்பம் கத்தர் புறப்பட்டு போனான் ஹாலலூயா ஹால மிக அழகான நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆபரகாம் இந்த ஆபரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின உடனே அவருக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்தங்கள் பெற்று கொண்டு ஆபரகாம் புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போய் அவர் அவருக்கு வந்து காணான் தேசம் கடைச்சு அவர் கானான் தேசத்துக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்து வழி நடத்தினார் அதே போல வாக்குத்தத்த பூமிக்கு வந்து விட்டார் அந்த கானானுக்கு வந்த உடனே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சரி எனக்கு சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் இனி இந்த இடம் தான் எனக்கு சொந்தமானது ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாக்கும் இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறார் நான் இங்கே தான் வாழ போகிறேன் இனி என்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்ததி பரம்பரையா நாங்க இந்த கானான் தேசத்தில் வாழப்போகிறோம் உண்மைதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான இடம் இந்த கானான் தேசம் ஆனா இதெல்லாம் தெரிந்திருந்தும் இவ்வளவு விஷயங்கள் அவருக்கு உரிமையாக இருந்தும் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் அந்த இடத்துல பெரிய வீடுகளை கட்டவோ மாளிகைகளை கட்டவோ அப்படி அங்கே கட்டி குடியிருக்கவே இல்லை ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஒரு சாதாரண பூமிக்குரிய விஷயத்தை குறித்து மட்டும் தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கவில்லை நாமெல்லாம் கேட்கறது அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானானை கொடுத்தார் அவன் அந்த இடத்தை கண்களை ஏறெடுத்து பார்த்தான் கால்களில் நான் நடந்தான் சுதந்திரித்து கொண்டான் உண்மைதான் கொடுத்த இடத்தை கத்தர் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் அது ஒரு நாளும் பொய்த்து போகவில்லை ஆனால் ஆபிரகாம் அற்புதமான தரிசனத்தை கண்களால் அவன் கண்டிருந்தான் அதை பார்க்கவில்லை நேரடியா பார்க்கல கானான் தேசத்தை நேரடியா பார்த்துட்டான் ஆனா இன்னும் ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அதை குறித்து நாம் வாசிப்போம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் முதல் அதை நாம் படிக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசா கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் இந்த உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை இந்த இடத்தை காணாம உனக்கு தருவேன்னு தான் அழைச்சிட்டு போனாரு அதே இடத்திலே கொண்டு விட்டாச்சு அங்கே அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நிச்சயமா இது அபிராமுக்கும் அவன் சந்ததிக்கும் உரிமைப்பட்ட இடம் உரிய தேசம் இவங்க விருப்பம் போல எவ்வளவோ நல்ல வாழ்ந்திருக்கலாம் பட்டணம் பட்டணமாக கட்டி பெரிதாக அரண்மனைகளை கட்டி குடி குடியிருந்திருக்கலாம் ஆனால் அப்படி குடியிருக்கவில்லையாம் அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று ஒன்பதாம் வசனம் கடைசி பகுதியில படிக்கிறோம் ஏன் அப்படி பார்க்கிறோம் ஏனெனில் தேவன் கட்டி கட்டி உண்டாக்கின உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் ஒரு பூலோக ஆசீர்வாதத்தை தேவன் அந்த ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொடுக்கும் போதே ஒரு மேன்மையான ஒரு தரிசனத்தையும் ஆபரகாமுக்கு கொடுத்திருந்தார் ஹாலல்லூயா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின கைவேலையல்லாத ஒரு வீட ஆபரகம் பார்த்திருந்திருக்கிறார் அப்படி ஒரு நகரத்தை அவர் பார்த்திருக்கிறார் எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் காண்பித்து கொடுத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இன்றைக்கு நமக்கு பங்கு பங்காக வகை வகையாக இல்லை முழுசுமா ஆண்டவர் எழுதி கையில தந்துட்டார் எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது என்று இதைவிட மேன்மை நாம அங்க போய் பார்க்க போகிறோம் அப்படி ஒரு விசுவாசத்திற்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல ஒரு அழகான தரிசனத்தை அவர் தேவன் தாமையை கட்டி உண்டாக்கின கைவேலையல்லாத நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் ஹால லூயா அதே அந்த அதை தொடர்ந்து பதிமூன்றாம் வசனத்திலிருந்து படிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் 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 அந்த காணானை அல்ல காணானை விட மேன்மையான ஒரு பரதேச பரம விரும்பினார்கள் அப்போ நியாயப்படி பார்த்தா இந்த பூலோகத்திலே நல்ல ஒரு மேன்மையான வாக்குத்த பூமி ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது ஆனா அவர்கள் அதிலே ரசித்து லயித்து மகிழ்ந்து மயங்கி இருந்து விடவில்லை ஏன்னா அவருக்கு ஒரு மேன்மையான காணாதவைகளை குறித்த ஒரு தேவ தரிசனம் கிடைத்து விட்டது அதை தான் பற்றி கொண்டார் ரெண்டு விஷயம் இருக்குது பூமி காணான் தேசம் அது பூமியின் சுதந்திரம் இதையே பெற்று கொள்ளலாமா இல்லைன்னா மேன்மையான ஒரு கைகளால் கட்டாத ஒரு ஆண்டவரே உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு நகரம் இருக்குதே அது வேணுமா ரெண்டு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அதே போல அந்த காணான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அழகாக நடத்தி கொண்டு செட்டில் பண்ணிட்டார் ஆனா ஆபரகாமுடைய உடைய மனசும் வாழ்க்கையும் காணானில் செட்டில் ஆகவே இல்லை என்ன செஞ்சாங்களா பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடைய மறித்தார்கள் அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை அந்த பரமதேசத்தை நமக்காக அவங்களும் காத்திருக்கிறாங்களா நம்ம இல்லாமல் அவங்கெல்லாம் அதில் சுதந்திரிக்க போறதுல எல்லாம் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதை பார்த்த ஆப்ரஹாம் அவனுடைய சந்ததி ஆப்ரகாம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் ஆதி நான் சொல்லிக் ஆண்டோஸ் ஆபரகாம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன் வீட்டாருக்கெல்லாம் கற்பிப்பான் போதிப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொன்னாரு அப்ப ஆபரகாம் தான் பெற்று கொண்ட அந்த பரம தரிசனத்தை காணாதவைகளை குறித்து பெற்றுக்கொண்ட அந்த தேவ தரிசனத்தை தான் மட்டும் மனசுல வச்சு சரி எனக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருச்சு நான் இதை போல கூடாரவாசியாய் வாழ்ந்து நான் மறித்துடுறேன் ஆனா என் பிள்ளைகள் எப்படியாவது இருக்கட்டும் அவங்க வாக்குத்தத்த பூமி தானே இதுல நல்ல பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி பட்டணங்களை கட்டி அரண்மனைகளை கட்டி வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனாலதான் எப்ரே நிருபக்காரர் எல்லாரையும் சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார் ஆபிரகாமை மட்டும் எழுதவில்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹால லூயா ஹால இன்னைக்கு பரம தரிசனத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அந்த தரிசனத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறாரா என்னைக்காவது சொப்பனத்துல தரிசனத்துல பரம தேசத்தை பற்றி கண்டு அப்படி கண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹாலல்லூயா எல்லாருக்கும் அது கிடைக்காது உண்மைதான் யாருடைய உள்ளத்துல இதை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கிறதோ இதில் இதை அல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் வாழுகிற இந்த வீட்டை அல்ல என் வீட்டை விட எனக்காக என் தேவன் ஆயத்தம் பண்ணுகிற பரலோக தேசம் பரலோக வீடு எனக்கு வேண்டும் என்ற ஆசை யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பரம தரிசனம் கிடைக்கும் ஹாலல்லூயா ஹாலலூயா அந்த ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு

மனசுல வரட்டும் அது எண்ணத்துல வரட்டும் அது எப்படி வரும் எது ஒன்று நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய தரிசனமாக மாறும் ஹாலலுயா ஹாலலுயா இத்தனை எண்ணிக்கை தான் எனக்கு வஸ்திரம் இருக்குது இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு வஸ்திரத்தை குறித்து நீங்க கணக்கு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வஸ்திரம் தான் உங்களுக்கு தரிசனமா இருக்கும் வஸ்திரத்தின் நிறங்கள் தான் உங்களுக்கு தரிசனமா இருக்கும் வஸ்திரத்தின் டிசைன்ஸ் தான் தரிசனமா இருக்கும் வேறு எதை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எதன் மேல் இருக்கிறோமோ எதை நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறோமோ எதற்காக வாஞ்சிக்கிறோமோ நம்முடைய இருதயம் பிடிச்சு இழுக்கும் ஆண்டவர்கிட்ட இது எனக்கு தாரு ஆண்டவரே இது எனக்கு வேணும் ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே அப்படி நம்ம இழுத்துட்டே இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய தரிசனமாக மாறுமை தவிர அவட உடனே பெரிய சந்தோஷம் வந்துரும் சொப்பனத்துல கூட நான் இதுதான் பாத்துருக்கேன் எனக்கு இது கிடைக்கும் அப்படி நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டா நாம் ஒரு நாளில் வெட்கத்துக்குள்ளாகி விடுவோம் அன்பான தேவ பிள்ளைகளே அன்று நாம் சந்தோஷத்தோடு ஆண்டோட சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்றால் அந்த பரம தேசத்துக்கு நம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அதை குறித்த தரிசனம் நம்மை நிரப்பட்டும் ஹாலலூயா ஹாலலூயா அந்த தரிசனம் அந்த வாஞ்சை நமக்குள்ள வரட்டும் பரம தரிசனம் தாருமே தேவா பரிசுத்தமாக என்று நம்ம பாடுகிறோம்ல அப்போ வாழ்க்கை பரிசுத்தமாக பரிசுத்தமாக நம்முடைய தரிசனம் பரலோகத்துக்கு உரியதாய் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உள்ளது இதெல்லாம் வேணும் தான் வேணும் ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டாரு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அது மட்டும் உங்களுக்கு போதும் அங்கே வந்து சேருங்கன்னு சொல்லலையே அப்பொழுது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் எல்லாம் வஸ்திரத்தின் தேவைகள் எல்லாம் ஆகாரத்தின் தேவைகள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்த தேவைகள் எல்லாம் இன்னும் நாம எங்கே யாத்திரை பண்ணணுமா என்ன பண்ணணும் தேவையான பணம் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் எது எது வேணுமோ உங்களுக்கான தேவைகளை எல்லாம் கூட தருவாராம் அப்படியே ஆட் பண்ணுவாராம் ஆட் பண்ணுவாராம் அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லையா ஏன் நம்ம அதை இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம் வசனத்தை நம்ம படிக்கிறோமே ஆரம்ப காலத்திலே நம்ம அந்த வசனத்தை படிச்சிருக்கிறோமே ஆண்டவர் இதெல்லாம் தருவார் நீங்க தேவண்டை ராஜ்யத்தை தேடு தேவண்டை ராஜ்யத்தை தேடுன்னு சொல்றோம் ஆனா இந்த நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய பிள்ளைகளை வரைக்கும் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு ஞாயிறு ஆராதனையை தவிர அடுத்து ஒரு ப்ரோக்ராமுக்கே அவங்களுக்கு டைம் இல்ல நேரம் இல்ல நேரம் இல்ல ஏன் நேரம் இல்ல படிக்கணும் 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 அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது எத்தனை காரியங்கள் அவர்களுக்காக வைக்கப்படுகிறது ஞாயிறு பள்ளி சண்டே ஸ்கூல் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது இன்னும் அவர்களுக்கு ஃப்ளையர்ஸ் அந்த ஜூனியர் சர்ச்க்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது டீன்ஸ் மீட்டிங் யூத் மீட்டிங் இருக்குது அவர்களுக்காக எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அதிலெல்லாம் வந்து பங்கு பெறுவதற்கு சில பிள்ளைகளுக்கு சமயம் இல்லை ஏனென்றால் படிப்பு 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 யோசித்து பார்க்கணும் படிப்பு எவ்வளவு காலத்துக்கு படிப்பினால் கிடைக்கிற வேலை எவ்வளவு காலத்திற்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த உலகத்தின் நம்ம எவ்வளவு காலம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அவ்வளவு காலம் இந்த உலகத்தின் இதிலால் வருகிற நன்மைகளை அனுபவிக்க முடியும் அதிலும் கூட தேவ பிள்ளைகளை பொறுத்தவரையிலே தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரித்தால்தான் அந்த பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் அதை மறக்கவே கூடாது வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்க பிள்ளைகளுக்கு நல்லா நல்லா கொடுங்க கொடுங்க சில சில டியூஷன் கட் விட்டுவிட வேண்டியது வரும் தைரியமா செய்யுங்க உங்களுக்குள்ள தைரியம் எடுத்து செய்யுங்க யாரோ சொன்னாங்க அதை குறித்து உங்க உள்ளத்துல விசுவாசம் வரட்டும் ஏன் பிள்ளைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் வேணும் முதலாவது கத்துடைய சமூகத்துக்கு தான் நான் வரணும் உங்க வாழ்க்கைய அப்படிதான் நமக்கு ரொம்ப உரிமையானவர்கள் இல்ல ரொம்ப சொந்தக்காரங்களுடைய உங்களுடைய வீட்டுல உள்ள ஃபங்க்ஷன் நமக்கு ஆலயத்தில் உள்ள ஆராதனை ஜாபம் ரெண்டு விஷயம் இருக்குது எதை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோமோ ஆர ஆரம்பத்திலே நான் சொன்னனே இம்மைக்குரியவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா மர்மைக்குரியவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா நிஜமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா நிழலானவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா மாயைக்கானவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா சத்தியத்துக்கு அடுத்தவைகளை தெரிந்து கொள்ளுகிறோமா எதை நம்ம சூஸ் பண்றோம் வேலை 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 என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யலாம் கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரத்தை எடுத்துட்டு மீதி ஃபுல்லா வேலை செய்யலாம் சம்பாதிப்பதற்காகவும் வேலை செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வேலை எடுத்து போட்டு செஞ்சுட்டே இருக்கலாம் வேலை நிறைய இருக்கும் ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை எப்போ தேட போறோம் எப்போ தேட போகிறோம் விசுவாசிக்கிறோம் என்ன விசுவாசிக்கிறோம் ஏசுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோடுவோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் பாடுறோம்ல விசுவாசிக்கிறோம் பாடுறோம் வசனம் படிக்கிறோம் ஆனா ஏசுராஜா வரும்போது மொச்சல் ஒத்து போக முடியுமா அப்படி ரெடியாக இருக்கிறோமா நம்ம அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோமா ஒன்பது மணிக்கு கல்யாணம் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு புறப்படணும் கல்யாண வீட்டுக்கு போகிறேன் கல்யாண வீட்டுக்கு போகிறேன் ஒன்பது மணிக்கு புறப்படணும் பத்து மணிக்கு அங்கே நிற்கணும் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதை செய்து இதை செய்து அதை செய்து இதை செய்திருந்தால் ஒன்பது மணிக்கு பஸ் என்ன செய்திடும் போயிடும் இப்போ ஒரு பஸ் போனால் வேறு பஸ் கிடைக்கிது இல்லை வேறு எதுலேயா போகலாம் போகலான் தான் இருந்தாலும் ஆண்டோடைய வருகையை பற்றி அப்படி கிடையாது வருகையில போனோம் ஆண்டவர் இயேசு வருவார் 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 சீக்கிரத்துல வருவார் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்றார் எவ்வளவு வசனங்கள் நமக்கு தெரியும் எல்லாம் சொல்லுவோம் எல்லாம் சொன்னாலும் கிரியை செய்யாமல் இருந்தால் அதற்கு ஆயத்தப்படாமல் இருந்தால் நம்மை போல நிர்பாக்கிய யாருமே கிடையாது என்று கத்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் கைகளால் கட்டாத ஒரு இடம் அழகான ஒரு நகரம் இருக்குது அவர் அதை பார்த்த உடனே நினைச்சிட்டாரு சே என்னதான் நான் கட்டினாலும் இந்த பூலோகத்தில் அப்படி ஒரு நகரத்தை கட்டிக்கிடவே மாட்டேன்னு நினச்சிட்டார் போல ஹால லூயா அதனால வாழ்ற காலத்துல நான் கொஞ்ச நாட்கள் வாழுகதை கூடாரத்திலே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அவர் கூடாரத்தில் வாழும்போது அவரை தேடி வந்த அந்த விருந்தினர்களுக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு குடுக்க இடம் இல்ல உட்கார வைக்க இடம் இல்ல மரத்தடியில் சாய்ந்து கொள்ளுங்கள் நான் ஆகாரம்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றேன் விருந்து கொண்டு வர்றேன் அப்படின்றாரு அப்ப விருந்தினரை ஏற்றி உள்ள வைக்கிறதுக்கு கூட கூடாரத்தில் இடம் இல்லை அப்படி இருந்தால் கூட அவர் உடனே நாமனா என்ன செய்வோம் சரி இனி நாளைக்கு ஒரு விருந்தினர் வந்தா ஏதாவது ஒரு வழி வேணும்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வீடை கட்டுவோம் இப்படியே பெருசு பண்ணி பண்ணி உலோகத்தில் காரியங்களை பெரிதாக்குவோமே தவிர பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்த நினைவு இருக்கு ஆபிரகாம் ஆபரகம் ஆபிரகம் அதை எல்லாம் கவலையே படவில்லை அழக வெளிய வச்சுதான் விருந்து கொடுத்தார் ஆண்டவரும் அவரை கனம் பண்ணி பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஈசாக்க வாக்கு பண்ணிட்டு போயிட்டார் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தரிசனத்தை நாம் பெற்றிருக்கிறோம் உண்மைதான் தரிசனம் கிடைச்சது ஆனா இன்னைக்கு அது வந்து செலந்தி வல கட்டி நம்மளை மறைச்சிருச்சா இல்ல எதனால மறைக்கப்பட்டு இருக்கிறது உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்பத்தை குறித்த பாரங்கள் எது நம்மை மறைத்து வைத்திருக்கிறது அந்த பரம தரிசனம் அப்படியே சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது சிலருக்கெல்லாம் அது அப்படியே கம்ப்ளீட்டாக மறைந்து விட்டது அதனால தான் உலக அந்த உன்னதமான அந்த வாழ்க்கையில் பரம தேசத்தில் அந்த மேன்மையில் வெளிப்படுத்தல எத்தனை விதமான ரத்தன கற்கள் பொன்னாலான வீதி இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக எழுதி வச்ச பிறகு இது வந்து பெரிய தரிசனம்னே சொல்ல தேவையில்லை அவ்வளோ வெளிப்படையா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டியதுதான் இவ்வளோ மேன்மையில் நாம் நடக்கப் போகிறோம் இவ்வளோ அழகான ஒரு வீட்டில் வாழப்போகிறோம் என்பதை அறிந்தும் கூட இந்த உலகத்திலே அந்த காரியங்களை அவைகளை சரி சரீரத்தில் அணிந்து கொள்ளுவதும் வீட்டிலே அப்படி இப்படி போட்டு அலங்கரிப்பதும் எவ்வளவோ பணங்களை செலவழிப்பதுமாக இருக்கிறோமே ஏன் தேவ பிள்ளைகளே அந்த பரம தரிசனம் கொஞ்சம் துலக்கி எடுக்கப்படட்டும் ஹாலல்லூயா ஆவியானவர் தன்னுடைய அக்கனியினால் நமக்குள்ளாக இருக்கிற பரம தரிசனத்தை அப்படி கொஞ்சம் பண்ணி கொண்டு வருவாராக ஆமேன் ஹாலல்லூயா அந்த பரம தரிசனம் மறுபடி அப்படி துளிர் விட்டாதான் நம்ம வாழ்க்கை எழும்ப முடியும் அன்னைக்கு எவ்வளவு அழகாக அதை விசுவாசித்தார் அதை விசுவாசித்ததனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது அந்த விசுவாசிச்சுட்டு அப்படி சும்மா இருக்கல கூடாரங்களில் குடியிருந்தார் மட்டுமல்ல ஆண்டவர் வந்து தன் குமாரனை கேட்கும் போது கூட அதை அப்படியே அர்ப்பணித்தார் ஹாலல்லூயா அந்த விசுவாசம் எப்படி ஒரு கிரியை செஞ்சுட்டு பாத்தீங்களா என்ன விசுவாசம் எனக்கு தேவன் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர் அவர் வல்லவர் வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் அதனால அவர் கேட்கறதெல்லாம் அவருக்கு கொடுப்பேன் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஒருவேளை இது ரொம்ப தூரத்துல உயரத்தில் உள்ள விஷயத்தை கேட்குற மாதிரி நினைக்கிறீங்களா நம்மால் எட்டி பிடிக்க முடியாததை கத்த நமக்கு காண்பிப்பதில்லை தருவது காட்டுவது இல்லை நம்மால் செய்ய முடியும் அதுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார் ஒன்று மட்டும் போதும் விசுவாசிக்கணும் அதற்காக வாஞ்சிக்கணும் ஹலல்லூயா அதற்காக கிரியை செய்யத்தக்க பலனை ஆவியானவர் தருவார் அன்றைக்கு ஆபரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் அர்ப்பணிக்கும்படி செய்தது எல்லாத்தையும் கொடுக்கும்படி செஞ்சது எல்லாம் கொடுத்திருக்கலாம் ஒருவேளை எது கேட்டாலும் அபராமம் கொடுத்துருப்பாரு அந்த ஒரே பேரான குமாரனை எப்படி கொடுத்துட்டார் அவர் கூட சொல்லிருக்கலாம் ஆண்டவரே நீர் வாக்குதவம் பண்ணி தந்த குமாரன் அல்லவா எதுவுமே சொல்லவே இல்ல அப்படியே கொடுத்து விட்டார் நீ கத்தர் எதை நம்ம இடத்துல கேட்கிறார் ஒரு அர்ப்பணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் மட்டுமல்ல அந்த முற்பிதாக்களை போல கூடாரங்களில் குடியிருக்கும் படி கத்தர் விரும்புகிறார் மனசுல முதல்ல எளிமை வரணும் வாழ்க்கையில் எளிமை வரணும் வஸ்திரங்களில் எளிமை வரணும் பயன்படுத்துகிற பொருட்களின் காரியங்களில் எளிமை வரட்டும் அந்த எளிமை வர வர இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல இது வேண்டாம் இது வேண்டாம் பரம தேசம் பரம தேசம் அங்கே போய் நான் நடக்க போகிறேன் அங்கே அவரோட நான் வாழ போகிறேன் அந்த பட்டணத்துல நான் குடியிருக்க போறேன் அவரிடத்துல நான் ஆளுகையை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அதிலே நம்ம சந்தோஷப்பட்டுருவோம் இங்கே போய் ஆளுகைக்காக உரிமைக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் எனக்கு தான் அது வேணும் நான் தான் இதை செய்வேன் நான் தான் இதை நடத்துவேன் என்று இங்கே நம்ம சண்டை போட மாட்டோம் ஏன்னா இதையல்ல பரம தேசத்தையே தேடுகிறோம் ஹாலல்லூயா கண்களை மூடுவோமா கத்திர நோக்கி பார்ப்போமா ஹாலல்லூயா நமக்கு முன்பாக ரெண்டு பேர் நிற்கிறாங்க நோவா நோவா நிற்கிறார் ஹாலல்லூயா காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பை பெற்றவர் ராமேன் ஹாலல்லூயா நமக்கும் தேவ எச்சரிப்பு கிடைத்திருக்கிறதல்லவா காணாதவைகளை குறித்த எச்சரிப்பு நாம் பெற்றிருக்கிறோமல்லவா பயபக்தியா இருக்கிறோமா பயபக்தியாய் வாழ்கிறோமா நம் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா அவரை நோக்கி பார்த்து பேசுவோம் ஹாலலூயாவி ஜீவியமாகிய பேழை எப்படி கட்டி எழுப்பப்படுகிறது ஹாலல்லூயா கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை கொண்டு கட்டுகிறோமா அமேன் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அவருக்காய் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்கிறது அமேன் நீதியை பிரசங்கித்தார் நோவா அவரை குறித்து ஆண்டவரை குறித்து நாம சொல்லுகிறோமா வரப்போகிற அழிவை தண்டனை குறித்து சொல்லி கொடுக்கிறோமா ஹால மக்களை பயமுறுத்த அல்ல நீதியை பிரசங்கிக்கும்படி கத்தர் விரும்புகிறார் ஹால வரும் கோபத்துக்கு தப்பி கொள்ளும்படிக்கு வரும் தண்டனைக்கு தப்பி கொள்ளும்படிக்கு ஜனத்துக்கு உணர்வை கொடுக்க வேண்டுமே அது நானும் நீங்களும் தான் செய்யணும் அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹால லூயா ஹால லூயா தேவ ஜனத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் தேவ ஜனத்துக்கு ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வை தூண்ட வேண்டுமே தூண்ட வேண்டுமே சபை வருதலை சிலர் விட்டுவிட விடுகிறது போல நீங்களும் விட்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் ஹாலல்லூ யா கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறவர்களுக்கு புத்தி புத்தி கத்தரதை விரும்புகிறார் கத்தரதை விரும்புகிறார் நோவா நீதியை பிரசங்கித்தார் நீதியை பிரசங்கித்தார் ஹாலல்லூயா விசுவாசித்து சும்மா இருக்கிற அனுபவம் அல்ல ஜாக்கிரதையோடு கிரியை செய்யும் போதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற முடியும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் சந்ததி பரம்பரையாய் கூடாரங்களில் குடியிருந்தார் வாக்குத்தத்த பூமியிலே மயங்கி விடவில்லை ஹாலல்லூயா இன்று தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நீங்கள் என்ன கண்ணோட்டம் வைத்திருக்கிறீர்கள் ஹாலலூ யா ஆண்டவட்ட உண்மையாக அப்பா நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்முடையவைகள் நான் அதை உமக்கு பிரியமா செலவு பண்ணுவேன் அப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் அதிலே மகிழ்ச்சி களி கூறுதலை நான் வைக்க மாட்டேன் ஆண்டவரே வைக்க மாட்டேன் ஆண்டவரே எனக்கு நீர் காட்டியிருக்கிற மேன்மையான பரம தேசத்தையே நான் ஆடி தேடுவேன் அப்பா அந்த பரம தேசத்துக்காக என் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவேன் என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே அநேகரை அதற்கென்று நான் ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஐந்து ஒன்றில் படிக்கிறோம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டதும் கைவேலை அல்லாததுமான நித்திய வீடு பல லோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று படிக்கிறோம் ஹாலூயா இயேசுதாமே சொல்லி சென்றார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாரே பரம வாசஸ்தலத்தை நாடுவோம் பரம வாசஸ்தலத்தை நாடி தேடுவோம் தேங்க்யூ லோ

கூடார வாசிகளாகும் நாம கிங்கு வீடு என்றும் நாடென்றும் சொல்ல சொல்லி போகலையோ கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ கூடாரவாசிகளாகோ சொல்லி போகலையோ கைவேலை வேலை அல்லாத விடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ அமேனாலோயா ஹாலலூயா நாம் இங்கே கூடாரவாசிகள் ஒருவேளை டெரஸ் பில்டிங்ல வாழலாம் மனதில் கூடாரவாசி என்கிற எண்ணம் இருக்கட்டும் வீட்டோடு வீடு சேர்க்க வேண்டும் இருக்கிற ச சம்பாத்தியத்தில் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று உலக கண்ணோட்டம் வேண்டாம் கர்த்த தருகிறவைகளை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வோம் ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காக இனி முயற்சி செய்யாதிருங்கள் இனி வீண் முயற்சி வேண்டாம் 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 கர்த்தருக்கும் அவருக்கு அடுத்த காரியத்தை குறித்து தேடுவோம் அதை தேடுவோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவோம் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் கர்த்தர் என்னென்ன வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அவர் தருவார் தருவார் உங்கள் பிரயாசங்கள் இல்லாமலே கர்த்தர் உங்களுக்கு தருவார் மேன்மைகளை தருவார் அவரை தேடுவோம் அவரை தேடுவோம் அவரை தேடுவோம் ஹாலூயா உன் தகப்பனை கேளவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி இருக்கிறதே உங்கள் பெற்றோர்கள் உங்கள் முன்னோர்கள் எப்படி இவ்வளவு பெரிய அனுபவத்தில் வந்தார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களானால் நான் கத்திர தேடுனேன் கத்தர் எனக்காக பார்த்து கொண்டார் என்று சொல்லுவார்கள் நாமும் அதே வழியில நடப்போம் அந்த ஆபிரகாமை போல ஆபிரகாமை போல கூடாரங்களில் குடியிருக்கிற எளிமையான வாழ்க்கையாமேன் ஹாலலூயா தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத வீட்டிற்காக அந்த மனம் ஒவ்வொரு நாள் வாஞ்சிக்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படட்டும் அதை குறித்த சிந்தை பெருகட்டும் அதை குறித்த சிந்தை பெருகட்டும் ஆமே நாமே 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 நாலூயா தேங்க்யூ லா நம் கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த மகிழ்ச்சியான பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உடைய கிருபைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் விசுவாசத்தை தந்திருக்கிறேன் அந்த விசுவாசத்தினால் ஆண்டவர் அதற்கென்று நாங்கள் கிரியை செய்யக்கூடிய பலன் எங்களுக்கு தாரும் அதுதானே நீதியாக எண்ணப்படுகிறது நாங்கள் விசுவாசத்தை பெற்று காரியங்களை அறிந்து கொண்டும் கிரியை செய்யாதிருப்போமானால் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போவோமே தகப்பனே அன்று நோவா ஒரு அழிவை குறித்த எச்சரிப்பு பெற்ற போது அவர் பயபக்தி உள்ளவராகி ஆண்டவரே பேழையை உண்டு பண்ணி ஒரு பெரிய மீட்பை பெற்றாரே அவர் நீதியை பிரசங்கித்தாரே அதுபோல எங்கள் வாழ்க்கையை மாறட்டும் அப்பா மெய்யாய் அழிவுக்கு தப்பிக்கொள்ள அநேகரை தப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆபிரகாமை போல அந்த பரம தரிசனத்தை பெற்ற நாங்கள் அப்பா அதற்காக பிரயாசப்பட கிருபை தாரும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருக்க உதவி செய்வீராக இதற்காக

என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்